காயத்ரி கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதியில சென்னையில ஒரு கலந்தாய்வு நடக்குது பட்ட மேற்படிப்பு படித்த மருத்துவ மாணவர்கள் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான பணியானை கொடுக்குறாங்க இத அரசு மருத்துவமனைகளில் சுக ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் வேலை பார்த்துருக்கக்கூடிய பட்ட மேற்படிப்பு பயிற்சி மாணவர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க சென்னையில் பத்து நாளுக்கு மேலே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விவகாரத்தில் என்னென்ன நடந்திருக்கு ஏன் அவங்க இந்த கலந்தாய்வு எதுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இந்த விவகாரத்தில் தான் நம்ம செய்தியாளர் சாரதா சில பிரத்யேகமான தகவல்களை கலாய்வு செஞ்சு திரட்டியிருக்காங்க நம்ம அதையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த விவகாரத்தில் நடந்த சில விஷயங்களை செய்தி செய்தோப்பா பார்த்தரலாம் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் எழுநூற்று நாற்பத்தி நான்கு மருத்துவர் காலிப் பணியிடங்களுக்கான அறிவிப்பை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டது கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நடைபெற்ற கலந்தாய்வுக்கு ஐநூற்று எழுபத்தி ஏழு பேர் அழைக்கப்பட்டதாகவும் நானூற்று அறுபத்தி ஐந்து பேருக்கு இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கின் இன்டர்வியூ முறையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வில் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய சாதிவாரி இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொதுவாக காலி பணியிடங்கள் குறித்த அறிவிக்கை வெளியாகும் போதே எந்தெந்த சமூகத்தினருக்கு எவ்வளவு காலியிடங்கள் என்ற தகவலும் அறிவிக்கையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த முறை கலந்தாய்வுக்கு முன்பும் பின்பும் வெளியிடப்பட்ட தகவல்களில் சாதிவாரியாக ஒதுக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை இப்ப யூஸ்வலா வந்து இப்ப டாக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் இந்த டாக்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணும்போது எத்தனை பேர் ஓப்பன் காம்படிஷன் வந்திருக்காங்க எத்தனை பேர் பிசி கேண்டிடேட் செலக்டா இருக்காங்க எத்தனை பேர் எம்பிசி கேண்டிடேட் செலக்டா இருக்காங்க எத்தனை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் செலக்டா இருக்காங்க எஸ்சி ல எஸ்சி அருந்தந்திய எத்தனை பேர் செலக்ட் பண்றாங்க முஸ்லீம்ல எம்பிசி லின்னர் ரிசர்வேஷன் கோட்டால எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கோட்டான் அடிப்படையில் வந்து எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணிருக்காங்கன்னு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க அது வந்து அஃபிஷியலாக பேப்பர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லை அவங்களோட தமிழ்நாடு ஹெல்த் ஹெல்த்ல வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க இதை பற்றி எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் ஐநூறு கேண்டிடேட்ஸ் இந்த மருத்துவக் கல்லூரியில் டேரக்டாக எப்படி போஸ்டிங் ரிக்ரூட் பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு கலந்தாய்வு அறிவிக்கையில் காட்டப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கையும் தற்போது ஒதுக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கையும் ஒத்துப்போகவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது உதாரணமாக சருமநோய் துறைக்கு ஒரு இடம் மட்டுமே இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கலந்தாய்வின் முடிவில் எட்டு பேருக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதேபோல் பயோகெமிஸ்ட்ரி பிரிவில் பதினைந்து இடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இதேபோல் மருந்தியல் துறையில் பத்து இடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி ஐந்து இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன போர்டு என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் அமைப்பு உருவாக்கியிருக்கிறார்கள் எனவே அந்த அமைப்பின் மூலமாக தேர்வு வைத்து அந்த தேர்வு மதிப்பெண்ணில் ரேங்க் அடிப்படையிலையும் இடஒதுக்கீட்டையும் ஃபாலோ பண்ணி டாக்டர்ஸ் அட்மி வந்து பணியமனம் செய்யணும் அதை விட்டு விட்டு குறுக்கு வழியில் இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணாமல் தேர்வு வைக்காமல் இன்றைக்கி வந்து தமிழக அரசாங்கம் இந்த மருத்துவர்களை பணி செய்த போது சட்ட விரோதம் இந்த அரசு சட்ட விரோதமானது இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே இந்த பணியங்களை ரத்து செய்யணும்ன அரசாணை நூற்றி முப்பத்தி படி குறைந்தது ஒரு வருடமாவது அரசு சேவையில் பணியாற்றியவர்களுக்கே கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட வேண்டும் ஆனால் தற்போது நடைபெற்று முடிந்துள்ள கலந்தாய்வில் அரசு பணியில் இல்லாத பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இது சட்டப்படி நியாயமா என்று தொடர்ந்து பனிரெண்டாவது நாளாக அரசு மருத்துவர்கள் முறையிட்டு வருகின்றனர் அடுத்து இந்த பிரகாரம் எம்ஆர்பி டைரக்ட் வாக் இன்டர்வியூ டிஎம்இயில் போடக்கூடாதுங்கன்னே இருக்குது அப்படி இருந்தும் இவங்க டெங்கு ஃபீவர் அது இதுன்னு பல காரணங்கள் காட்டி போட்டிருக்காங்க ரெண்டாவது இந்த காமிச்ச நூற்றி எண்ப கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றம்பத்தாறு இடங்களும் இதற்கு முன் டிரான்ஸ்பர் கவுன்சிலிங்கில் எங்கள் சீனியர்ஸ் பல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் இந்த இடத்த காட்டவே இல்லை அவங்கெல்லாம் இன்னும் பல பல குக்கிராமங்கள் வாலாஜா குடியாத்தம் குடியாத்தம் தாலுக்கா ஹாஸ்பிட்டல் தான் எம்எஸ்ஆர்த்தை முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கி ஐம்பத்தி எட்டு வயது வரை அரசு சேவையில் இருப்பதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள அரசு மருத்துவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் அரசு மருத்துவ சேவை அனுபவமே இல்லாத மருத்துவர்களை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நேரடியாக நியமிப்பது நியாயமா என கேள்வியை எழுப்புகிறார்கள் அரசு மருத்துவர்கள் எனவே நடைபெற்று முடிந்த கலந்தாய்வை ரத்து செய்து வெளிப்படைத்தன்மையுடன் சாதிவாரி இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்தி கலந்தாய்வு நடைபெற வேண்டும் என்று அரசு மருத்துவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக சாரதா சிபி அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புறது தொடர்பா எல்லாம் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களோ அது தொடர்பான கல ஆய்வு மூலமா அது எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்குங்கிற முரண்பட்ட கருத்துக்களோட கூடிய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா நிச்சயமா இது வந்து அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா தான் வணக்கம் சிபி இந்த கலாய்வு மூலமா ஒரு முக்கியமான கேள்வி வருது அது வெறும் ஒதுக்கீட்டு அடிப்படையில மட்டும் இல்லாம இதற்கு முன்பாக என்ன மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படும் இப்போ இதுல ஒதுக்கீட்டு முறையை தவிர்த்து வேற என்னென்ன முறைகேடுகள் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது அடிப்படையாக அரசு மருத்துவர்கள் இதனை எதிர்ப்பதற்கான முக்கியமான காரணம் வந்து இப்போது பணியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் அதாவது சர்வீஸ் பிஜி டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸில் பிஹெச்சி தாலுகா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸில் கவர்மெண்ட் செட்டப்பில் வேலை பார்த்துக்கிட்டே பிஜி படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஸோ அவங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது உங்கள் பிஎச்சி தாலுகா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியதான் வந்து இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கக்கூடிய எம்எம்சி மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் காலேஜஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த மாதிரி அரசு சேவையிலே இல்லாமல் தனியார் கல்லூரிகளிலோ இல்லை வெளியிலோ படித்து முடித்துவிட்டு அரசு சேவையில் ஒரு நாள் கூட அனுபவம் இல்லாத மருத்துவர்களை நேரடியாக இது போன்ற மருத்துவ கல்லூரிகளில் இது போன்ற முக்கிய பொறுப்புகளில் உயரிய பொறுப்புகளில் நேரடியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ்ல உட்கார வைக்கிறாங்க அப்படின்றத அவங்கள வந்து இந்த வேகன்சியை வச்சு ஃபில் பண்றாங்க அப்படின்றத முக்கியமான குற்றச்சாட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதும் சட்டத்துல இருக்கு அதாவது டிஎம்இன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து மூணு செட்டப் இருக்கு டிபிஹெச் டிஎம்எஸ் டிஎம்இ அப்படின்னு நான் சொன்னது போல பி பிஎச் சி லெவல் அப்புறமா தாலுகா ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நகரங்கள் இருக்கக்கூடிய காலேஜஸோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் சோ இதெல்லாம் வந்து டிஎம்இ கீழே வரும் ஸோ இந்த மாதிரி டிஎம்இ கீழே இருக்கக்கூடிய செட்டத்தில் வந்து வாக்கின் இன்டர்வியூ நடத்தக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் மீறி இந்த வாக்கின் இன்டர்வியூ நடந்திருக்கு அப்படின்றது முதல் குற்றச்சாட்டு இதே வந்து நீங்கள் எமர்ஜென்சி பேசிஸ்ல நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு காரணம் வைத்தால் கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோரன்சிக் மெடிசன் அதுக்கு வந்து ஒரு ஏழு இடங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில இருக்கு அந்த இடங்களையும் கூட இப்போ வாக்கின் இன்டர்வியூ மூலமாக நிரப்புவதற்கு என்ன அவசரம் இப்போ எமர்ஜென்சின்னா இப்போ டெங்கு ஒரு அவசரம் அப்படின்னா இப்போ பிஎச்சியில உங்களுக்கு டாக்டர் தேவைப்படும் இல்லை டெலிவரி பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அங்கே உங்களுக்கு மருத்துவர்கள் தேவைப்படும் அது இல்லாம மாதிரியான மெடிசன் அப்புறம் அனாட்டமி டீச்சிங்ல வந்து உங்களுக்கு உடனே நிரப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி எழுதிப்படுறாங்க இது ஒன்று இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அடுத்த பிரச்சனை வந்து இங்கே இதில் வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல வாக்கின் இன்டர்வியூஸே நடந்தால் கூட ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும் அதுவும் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல காமிச்சிருக்கோம் ரிசர்வேஷன் ஃபாலோ செய்யப்படும் எப்பவும் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியிட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அதையும் காமிச்சிருக்கோம் அதில் வந்து வெறும் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேரை கூப்பிட்டோம் எவ்வளவு பேருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் மட்டும் தான் அதில் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு சார் ஒரு முக்கியமான கேள்வி இந்த விவகாரம் இப்ப நீதிமன்றத்துல இருக்கு அரசு வேலை வாய்ப்புல கல்வி வேலை வாய்ப்புல முறையான இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்றது விதி இருக்கு இப்ப நடந்த இந்த வேலை வாய்ப்புல இட இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு பின்பற்றப்படலன்றது உங்க கலாய் நீங்க காட்டியிருக்கீங்க அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லும்போது இப்போ அவங்க பயிற்சியில் இருக்காங்க என்ன எட்டு மாசம் ஆகும் இந்த பயிற்சி முடிகிறதுக்கு இப்போ இவங்களுக்கு அவசரம் தேவையில்லை இவங்க பயிற்சி முடிந்த பிறகு இவர்களுக்கான ஒதுக்கீடு வழங்கப்படும்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு அவங்களுக்கு பணி கிடைக்குதுன்னே வச்சுப்போம் முறையான இடஒதுக்கீடு பின்பற்றப்படாமல் நடந்த இந்த கலந்தாய்வு இதன் மூலம் சேர்த்த மாணவர் சேர்க்கைன்றது எந்த நிலைக்கு போகும் இந்த வழக்கின் தீர்ப்பு வந்தால் எந்த அளவுக்கு போகும் இல்ல இதே கேள்வி நம்ம வந்து அவர்களிடமும் முன் வச்சோம் இப்ப எட்டு மாசம் நீங்க வரணுன்றதுக்காக இடங்கள் காலியாக இருக்கணுமா அப்படின்னு தான் அவங்க சொல்ற காரணம் வந்து எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க அதை ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபில் பண்ணாலும் அது வந்து ஆன் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு போடணும் திருப்பியும் இந்த அரசு சேவையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் பிஜி டாக்டர்ஸ் கவுன்சிலிங் போகும்பொழுது ஏற்கனவே இவர்கள் மூலமாக இந்த நிரப்பப்பட்ட இந்த இடங்கள் வந்து காலி அப்படின்னு வந்து இவங்களுக்கு காட்டணும் ஆனா அப்படி காலியாக காட்டி இந்த இடங்களை எங்களுக்கு தருவாங்க அப்படின்ற உத்தரவாதத்தையும் இப்பொழுது அரசு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க அரசு மருத்துவ சேவையில குறைந்தது ஒரு வருடமாவது இருந்தவர்களுக்கு தான் வந்து இந்த இடங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அரசாணை நூத்தி முப்பத்தி சொல்லுது அவங்க அதையும் குறிப்பிட்டு தான் வந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் நீங்கள் போட்ட அரசாணையை நீங்களே மீறுகிறீர்களே அதையும் வந்து நீங்க அமல்படுத்த வேண்டும் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க இதுல வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து தனியார் கல்லூரியிலிருந்து படிச்சு வந்திருக்காங்க அப்படின்ற தகவலையும் வந்து அவங்க சொல்றாங்க தனியார் கல்லூரி வந்தவங்களை உள்ளே எடுக்க கூடாது அப்படின்றது விதிகள் கிடையாது ஆனால் அரசு சேவையில் அல்லாத மருத்துவர்கள் பெரும்பாலானவர்கள் யாராக இருக்கிறார்கள் பார்த்தா தனியார் கல்லூரியில இருந்து வந்தவர்கள் தான் இருக்காங்க சோ அரசு கல்லூரியில படித்த மாணவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை அரசு சேவையில் இருந்த மருத்துவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்பதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது மருத்துவ பட்டமேற்படிப்பு கலந்தாய்வில் இது முறைகேடா குழப்பமான்றது நீதிமன்றத்தோட தீர்ப்பின் வழியாக நம்ம புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய கலாய்வின் மூலமாக பல்வேறு தகவல்களை திரட்டியிருக்கீங்க நன்றி சாரதா